ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கீர்த்தி பியூட்டி வேர்ல்ட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு எப்படி வீட்டில் உள்ள பொருளை வச்சே பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, சின்ன வெங்காயம் தேவை. சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது மூணும் தான் தேவை. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா தட்டிக்கோங்க. நம்ம இது அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் தட்டிக்கோங்க, அப்படி இல்லாட்டி இந்த சின்ன சின்னதாக உரல் மாதிரிலாம் இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. ஒன்று ரெண்டாக தட்டிக்கோங்க. அதே மாதிரி கருவேப்பிலையும் கொஞ்சம் தட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுடு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்கணும். அது கொதித்ததுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல அந்த கருவேப்பிலையும் அந்த வெங்காயம் தட்டி வச்சுருக்கோல, அதையும் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து அதையும் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. அது நல்லா கொதிக்கணும். அது கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அதோடய எசன்ஸ் எல்லாமே அதில் இறங்கிடும். நெக்ஸ்ட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஜூஸை நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹேரை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு சிக்கெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஜூஸ் கூட கோகோனட் ஆயிலும் கேஸ்டர் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிப்போங்க. அதை நல்லா கலந்துக்கோங்க. தண்ணியில் ஆயில் கலக்க கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கலந்துக்கிட்டே இருக்கப்போ, கொஞ்சம் வேகமாக கலந்துக்கிட்டே இருக்கப்போ அது அப்படியே கலந்துரும். உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் பீட் பண்ணுறப்ப அது ஒன்றா கலந்துரும். இப்போ ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. அந்த காட்டனில் இந்த ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணி நம்ம ஹேரில் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஹேர் எண்டில் எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த மாதிரி விட்டுட்டு மைல்டு ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த ஹேர் பேக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, பால்னஸில் கூட ஹேர் ரீக்ரோத் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே நம்ம ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கு தான். இதில் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வெங்காயம். வெங்காயத்தில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால எங்கெல்லாம் நமக்கு ரொம்ப பால்னஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஹேர் சீக்கிரமாகவே ரீக்ரோத் ஆகும். அதே மாதிரி நம்ம கருவேப்பிலை யூஸ் பண்ணியிருக்கோம். கருவேப்பிலையில் பீட்டா கரோட்டின் இருக்குது, அயன் இருக்குது, எல்லா விதமான மினரல்ஸ் எல்லாம் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. அது நம்ம ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று பார்த்தோன்னா, க்ரே ஹேர் இருந்துச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணுறோம். வெந்தயம் யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னால், நம்ம பாடி ஹீட்டை இன்ஸ்டண்ட்டாக அது ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி நம்ம முடியை நல்லா சில்கியாகவும் ஷைனிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு வெந்தயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, இதில் நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணிக்கூட அந்த வெந்தயம் யூஸ் பண்ணுறனால நம்ம ஹேர் நல்லா லாங்காகவும், இன்னொன்று பார்த்தோன்னா நம்ம எதுவுமே ஸ்மூத்தனிங்லாம் பண்ணால் என்ன எஃபெக்ட் இருக்கோ அந்த மாதிரி ஃபீல் கொடுக்கும். இந்த ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ணுறப்ப, இதை ஹேர் பேக்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி ஹேர் சீரம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதை நம்ம லிக்விடாக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ சீரம் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் பண்ணணும். இதை பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஆலிவிரா எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் ஆலிவிராவாக இருந்தால் ரொம்பவே நல்லது. அது கூட ஃப்ளாக்ஸீட் ஜெல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ண ஹேர் பேக் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், நம்ம வீடியோவில் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லும் ஆலிவிரா ஜெல்லும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஹேர் பேக்கை அது கூட அப்ளை பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை எப்போதும் போல் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ ஷாம்பு எதுவும் போட தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணால் கூட போதும். நிறைய பேர் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு சைனஸ் இருக்குது, அதனால் அடிக்கடி பண்ண முடியல அந்த மாதிரி யோசிக்கிறீங்களே, அப்படி இருக்கவங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப வீக்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். இன்னொன்று பார்த்தோன்னா, நம்ம கண்டிஷ்னர் எதுவுமே போட தேவையில்லை. நம்ம ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்கை மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். ஹேர் நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். கண்டிஷ்னர் போட்டால் என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் இருக்கும். ட்ரைனஸ் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் பேக் பார்த்தோன்னா சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம். லேடிஸு ஜென்ட்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். எந்த இதுவுமே கிடையாது.
சைனஸ் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம், எந்த சைட் எஃபெக்ட்மே வராது. உங்களுக்கு சைனஸ் இருக்கு, நீங்கள் ஆலோவேரா யூஸ் பண்ண கூலிங் ஏஜென்ட் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, ஆலோவேராக்கு பதிலாக நீங்கள் அந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை மட்டும் கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அதுவுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஆகுது பண்ணுங்கள், ஹேர் க்ரோத் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரப்பயே நிறைய பேபி ஹேர்ஸ் உங்களுக்கு அங்கங்கே போயிட்டுருக்கோம், அதுவே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, அந்த பேபி ஹேர் வரதை பார்த்துட்டு ஹேர் தான் கட்டாயி கட்டாயி இருக்கோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அது கிடையாது, அது நமக்கு பேபி ஹேர் க்ரோ ஆகுறதுனால. நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொன்று பார்த்தோன்னா, இந்த சீரம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கூட ஊற்றி வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் டிவி பார்க்குற டைம், மொபைல் யூஸ் பண்ணுற டைம்லலாம் இருக்கப்ப அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. பால்னஸில் அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா அதுவே ஏரில் அப்படியே ட்ரை ஆகிடும். அந்த மாதிரி ஆகிட்டுருக்கப்போ கூட உங்களுக்கு இதுக்கான நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கூட இல்லை, ஃப்ரீ டைமில் கூட நீங்கள் ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று பார்த்தோன்னா, நீங்கள் ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கோங்க, அது ஒரு 15 days வரைக்கும் நல்லாயிருக்கும், அதில் எதுவுமே கெட்டு போகாது. வெளியில் வச்சு பண்ணுறப்ப 2 days அந்த மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு பண்ணுறப்ப மட்டும் உங்களுக்கு 15 days அது நல்லாயிருக்கும். இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதில் உள்ள பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் உள்ளதை வச்சு தான் பண்ணுறோம், அதனால நமக்கு ரொம்பவே அஃபோர்டபுள் தான். இன்னொன்று, அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு நம்ம நல்லா அட்வான்டேஜாக இருக்கும் ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கு. நம்ம ஹேர்க்காண்டி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இதை பண்ணுங்கள். இந்த ஒரு ஹேர் பேக் உங்களோட எல்லா இதையுமே சால்வ் பண்ணும், ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும், டேண்டஃபையும் கண்ட்ரோல் பண்ணும், இச்சிங்னஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணும், டேண்டஃப் வராமல் பார்த்துக்கும், கிரே ஹேரை ரிவர்ஸ் பண்ணும், நிறைய நம்ம ஹேர் ஷைனிங்காக இருக்கிறதுக்கு, அங்கங்கே முடி வெடிச்சிருக்கு, குட்டையாக இருக்குது, முடி நீளமாக இல்லை அந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க, இந்த ஹேர் சீரமை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த சீரம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரப்போ ஒரு 2-3 times யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் ஃபால் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு அந்த ஹேர் ஃபால் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகும். எடுத்தோடனே உடனே கிடைக்குமானா எதுவுமே உடனே இறங்காது. உங்களுக்கான ஒரு டைம் 2 times யூஸ் பண்ணிட்டு வரப்பே அதோட ரிசல்ட் தெரியும், முன்னாடிக்கு இப்போ எப்படி இருக்குது. நீங்களே வந்து அந்த ஹேர் ஃபால் ஆகுறத பார்ப்பீங்க, ஹேர் ஃபால் ஆகுறப்ப அந்த முடியெல்லாம் ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்களேன், அப்போ தெரியும் இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, முன்னாடி எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது, இந்த சீரம் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அந்த சீரம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த ஹேர் ஃபால் ஆகுதுல்ல, அதையுமே நீங்கள் ரவுண்ட் பண்ணி அந்த மாதிரி வச்சு பாருங்கள். 1 எவ்வளோ இருக்குது, 10 எவ்வளோ இருக்குது, உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களே அப்புறம் கான்ஃபிடென்ட்டாக இந்த ஹேர் சீரமை யூஸ் பண்ணிட்டு வருவீங்க. நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே ஹோம் ரெமிடிஸ் தான். இன்னொன்று, சயின்டிஃபிக்காகவே இதெல்லாம் வந்து ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக பயப்படாமல் யூஸ் பண்ணலாம், இதனால் உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்மே வராது, அதேமாரி கோல்டு எதுவுமே வராது. ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஆலிவிராக்கு பதில் மட்டும் நீங்கள் ஃப்ளாக்ஸீட் யூஸ் பண்ணிக்கோங்க, சைனஸ் இருக்கோங்க உங்களுக்கு பயமாக இருந்தால் சொல்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் அந்த பேக் கூட அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒரு 5 minutes அந்த மாதிரி விட்டுட்டு கூட வாஷ் பண்ணிடுங்க. ஒரு 15 minutes வைக்கிற இடத்துல 5 minutes வச்சுட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.